இன்றைய ஆட்சியாளர்களுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நேர்மைக்கும் நெடுந்தூரம் இருக்கிறது. பார்த்து பார்த்து சகித்து சகித்து வெறுத்து பொறுத்து ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்று தவித்து கிடந்த பிள்ளைகள் தான் வெடித்து துடித்து இந்த புரட்சிகர அரசியல் பாதையை கட்டி எழுப்பி வருகிறது. எங்களுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர்கள் கோயில்பட்டியிலே வேளாண் துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிற போது அவருடைய மேல் அதிகாரி அவருக்கு சொன்னது, நம்மால் அநீதியை எதிர்க்காமலும் அதிகாரத்தை தவறாகவும் பயன்படுத்துவது என்பது மனதறிய செய்கிற விபச்சாரம் தவிர வேறு என்ன என்று சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றையும் வாசித்து நேசித்து சுவாசித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எப்படி சகித்து கொண்டிருக்க முடியும்? ஒரு அடிமை எப்படி உருவாகிறான்? அநீதியை எதிர்க்கு துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான், தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். அவ்வளவுதான், இப்படித்தான் அடிமைகள் பிறந்தது. பிறகு அவனுக்கு எப்படி உரிமை பிறந்தது? புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு என்ன கற்பிக்கிறார்? ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார். அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் செய்து வருகிறோம். ஏன்? நான் அடிமை என்பதை உணர்ந்திருக்கிறேன், தெளிந்திருக்கிறேன், தெரிந்திருக்கிறேன். நான் என் தாய்மொழியில் எழுத படிக்க முடியாது, பேச முடியாது, வழிபட முடியாது, வழக்காட முடியாது. என் ஆட்சி மொழி, அதிகார மொழி, பயன்பாட்டு மொழி, பண்பாட்டு மொழி எந்த மொழியாகவும் என் தாய்மொழி இல்லை. நான் உலகில் கீழான அடிமை. இந்தியாவில் வாழ்கிற மற்ற மொழிவெளி தேசியனங்களை விட நான் மிக மோசமான அடிமை. அவனுக்கெல்லாம் பெத்தவனே அப்பனாக இருக்கிறான், அரை நூற்றாண்டுகளாக எங்களுக்கு மற்றவனே அப்பனாக இருந்திருக்கிறான். இது வரலாற்றில் பெரும் துயரம் தோய்ந்த கொடுமை. இன்றைக்கு எங்களுக்கு இரண்டு முதலமைச்சர்கள், ஒன்று இல்லை இரண்டு பேர் எங்கள் அவர்கள். ஆனாலும் எங்கள் தலைவர்கள் மிக கீழான அடிமைகள். பாரதிய ஜனதாவின் கிளை கட்சியின் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். கொடுமை. எந்த உரிமையும் எமக்கு இல்லை, எல்லாம் பறிபோய்விட்டது. பிறகு என்ன செய்வது? அடிமையாக வாழ்வதை விட, அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது. இந்த முழக்கத்தை வியட்நாம் விடுதலைக்கு புரட்சி செய்த ஹோசிமின் முன்வைத்தார். அதையே எங்கள் தலைவன் அடிமை தேசியனத்தின் விடுதலைக்கு. ஒரு இனம் என்றைக்கு விடுதலை அடையும்? முழுமையான விடுதலை எப்போது அடையும்? அந்த இனம் என்றைக்கு தனக்கென்று ஒரு தேசம் அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலை அடையும். பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் தேசியர்கள், ஆசிய கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த தேசியனத்தின் மக்கள், இந்திய பெருநிலம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த இனத்தின் பிள்ளைகள், அண்டி ஒண்டி அடங்கி ஒடுங்கி ஒரு காலடியில் சுருங்க காரணம் அவன் மொழி இல்லை, அவன் கலை இல்லை, அவன் இலக்கியம் இல்லை, அவன் பண்பாடு இல்லை, அவனுக்கென்று வழிபாடு இல்லை, அவனுக்கென்று சமயங்கள் இல்லை, எதுவுமே இல்லை. அது தொலைந்து போனான். காரணம், அவனுக்கென்று நாடு இல்லை. ஒன்னே கால் கோடி சிங்களன் நாடு வைத்திருக்கிறான். அவனுக்கென்று அதிகாரம், அவனுக்கென்று இராணுவ கட்டமைப்பு. 13 கோடி மக்கள் இந்தியாவில், மட்டும் 10 கோடி மக்கள் தமிழர்கள். உலகின் மூத்த குடி, தொல்குடி சமூகம். அறிவை உலகிற்கு கடன் கொடுத்த ஒரு இனத்தின் மக்கள். அறியாமை இருளில் மூழ்கி கிடக்கிறது. என்ன வரலாற்றில் பெருங்கொடுமை நிகழ்ந்திருக்கிறது பாருங்கள். அப்போது ஒரு தலைவன் வந்தான். என் அப்பா நம்மாழ்வார் சொல்வார், இயற்கை தனக்கென்று ஒரு பேரிடர் வரும்போது தன்னை தற்காத்துக் கொள்ள புதிய ஒன்றை உருவாக்கிக் கொள்ளும் என்கிறார். புதிதான ஒன்றை தகவமைத்துக் கொள்ளும் என்கிறார். அப்படி அழிவின் விளிம்பில் இருக்கிற ஒரு தமிழ் தேசியனத்தின் மீட்சிக்கு ஒரு மீட்பன் வந்தான். அவன்தான் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகர். அவன் எங்களுக்கு கற்பித்தான் என் அன்புக்குரிய சொந்தங்களே, அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்று பொதித்தான்.
ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது என்று போதித்தார். இன்னும் ஒருபடி மேலே போய் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதை விட மேலானது என்று கற்பித்தார். கிவ விடுதலைக்கு புரட்சி செய்த சேகுவேரா, ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்ற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேன் என்றார். என் தலைவனுக்கு இந்த தத்துவத்தை தந்தது யார்? அவன் முன்னவர்கள். பூலித்தேவன் தொடங்கி தீரன் சின்னமலை, மாமன்னர் மருதிருவர், எங்கள் அப்பத்தா வேலுநாச்சியார், எண்ணற்ற புரட்சியாளர்கள், வீழன் அழகமுத்துக்கோன், சுந்தரலிங்கனார், இப்படி அந்த முன்னோர்கள். அந்த ரத்தம், அந்த ரத்த துளியில் விழுந்த வீர மரவன் பிரபாகரன் எழுந்தான். வெள்ளைக்காரர்கள் பீரங்கி வைத்திருந்தார்கள், தூர இருந்து சுடுவார்கள், குண்டு வீசுவார்கள், கொன்று விடுவார்கள், துப்பாக்கி வைத்திருந்தார்கள், தூர இருந்து நெஞ்சிலே குறிபார்த்து சுட்டு விடுவார்கள், கொன்று விடுவார்கள், செத்து போவோம், எங்களிடத்தில் இல்லை பீரங்கிகள், இல்லை துப்பாக்கிகள், இல்லை குண்டுகள் இல்லை, ஆனால் வெறும் வாளும் வேலும் தான் இருந்தது. சண்டைக்கு போனால் சாவோம் தெரியும், தெரிந்தும் சண்டைக்கு போனான் வெள்ளைக்காரன் எதிர்த்து வேல் வேல் வெற்றி வேல் என்று களத்திலே முழங்கிக் கொண்டு போனான். ஏன்? மரணத்தை விட மான தமிழனுக்கு மானமே பெரிது என்பதால் அவர்கள்தான் வாழ்ந்து காட்டினார்கள் அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. சரணடைந்து நாம் வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது, புனிதமானது என்று வாழ்ந்து காட்டிய மறவர் கூட்டம் தமிழினம். அந்த வழி வழியே வந்த எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தான், தன் வாழ்க்கையை வரலாறாக்கி காட்டினான், வழிகாட்டினான்.